கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை எப்ரேயர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வேதாகம கல்லூரி பேராசிரியர் ஒருவர் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு மனிதனை சந்தித்தார் அந்த மனிதன் தான் வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு முழுவதையும் எப்ரேய மொழியில் மனப்பாடம் செய்து வைத்திருப்பதாக கூறினான் மிகவும் ஆச்சரியப்பட்ட பேராசிரியர் அந்த மனிதனிடம் அப்படியா நீ சொல்வது உண்மைதானா நான் உன்னை சோதித்து பார்க்கட்டுமா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் சில நாட்கள் கழித்து அந்த பேராசிரியர் அந்த மனிதனுடைய வீட்டுக்கு சென்றார் அந்த மனிதன் நான் வேதாகமத்தின் எந்த புத்தக சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கு பேராசிரியர் முதல் சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கச் ஆரம்பிக்க சொன்னார் அவன் மனப்பாடமாக சொல்ல ஆரம்பித்தான் அந்த பேராசிரியர் தன்னுடைய கையில் எப்ரேய வேதாகமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை அவன் சொல்லுவது சரிதானா என்று கவனித்துக் கொண்டே இருந்தார் இரண்டு மணி நேரமாகியும் அவன் ஒரு பிழை இல்லாமல் சொல்லிக் கொண்டே இருந்ததை பார்த்து ஆச்சரியத்தில் அமைதியாய் உட்கார்ந்தார் பேராசிரியர் ஆனால் சற்று நேரத்தில் அதைவிட ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்திருந்தது அந்த மனிதன் ஒரு நாத்திகன் என்பதுதான் அந்த ஆச்சரியமான விஷயம் தேவனை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களை விட அவன் வேத வசனத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தான் ஆனால் மூளை அறிவில் அவன் தெரிந்து வைத்திருந்த வசனங்கள் அவனுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரவில்லை ஆம் பிரியமானவர்களே மூளை அறிவில் நாம் வேத வசனத்தை அறிந்து வைத்திருப்பது தேவன் மேல் நம்பிக்கையை ஏற்படுத்தாது நாம் அவைகளை நம் உள்ளத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவை நமக்குள் கிரியை செய்து நிறைவான பலனை நமக்கு கொடுக்கும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் வேத வசனங்கள் அதை வாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியவை அவை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது அது அனுப்பப்பட்ட காரியம் வைக்கும்படி செய்தே திரும்பும் ஆம் வேதவசனம் மனிதர்களை உருவாக்கும் நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும் எனவே வேத வசனங்களை விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் வாசிப்போம் அப்பொழுது நாமும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்